Kartave, nire,
devan neere en devan அதிசயம் செய்தி ஆண்டவனே கர்த்தாவே நீரே என் தேவன் நீரே என் தேவன் கர்த்தாவே நீரே என் தேவன் நீரே என் தேவன் உன் நாமம் தொழுதி நன்றி பாடி உன் நாமம் உயர்த்தி உம் அன்பு பாடி துதித்து துதித்திடுவே அதிசயம் செய்வீ ஆண்டவரே அதிசயம் செய்வீ ஆண்டவரே வேத புஸ்தகத்தை எல்லாம் எடுத்துக்கொள்வோம். அத்தனை கீர்த்தனை எல்லாரும் ஓதலாம். கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? என் ஆபத்தில் நேடுகிறது இந்த சமயங்களிலேயே தூரம் இருக்கிறீர். துன்மார்க்க பெரும் துன்பப்படுகிற அவர்கள் நினைத்து போகிறார்கள். துன்மார்க்கர் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தானே போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறார். துன்மார்க்கர் தன் கர்வத்தினால் தேவனை தேடார். அவன் இரவிலெல்லாம் தேவன் இல்லை என்பது அவன் வழிகள் எப்போதும் கேடு உடைமைகள். நம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமலும் மிகவும் உயரமாக இருக்கிறது. தன் எதிராளிகளுக்கு எல்லாரும் அம்மேலும் நிற்கிறான். நான் அசைக்கப்படுவதில்லை. தலைமுறை தலைமை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை. தன் இருந்த சொல்லுகிறான். அவன் வாய் சமீபத்தினாலும் கவனத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருந்தது. அவன் நாளின் தீவினை அமைக்கும் போது கிரமங்களில் பதிவிருந்து மறைவிடங்களில் குற்றமற்றவிட கொள்ளுகிறான். இக்கற்றவனை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டு தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழை பிடிக்க பதிவிருக்கிறான். ஏழையை தன் வலை இழுத்து குதித்துக் கொள்கிறான். இக்கற்றவர்கள் தன் பலவான கையில் விழும்படி அவன் பதவிக்கொள்கிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் உம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருந்தத்தில் சொல்லி கொள்கிறார். கர்த்தாவே எழுந்திரணும், தேவனே உங்கள் கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதே. துன்மார்க்க தேவனை அசட்டை பண்ணி நீ கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருந்தத்தில் சொல்லிக் கொள்வானே. அதை பார்க்கிறீரே, உபத்திரவத்தையும் புரோகத்தையும் கவனியாந்திருக்கிறேன். நீர் பலர் அளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்பு வைக்கிறான். திக்கட்ட பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. துன்மார்க்கனும் பொல்லாதனுமாக இருக்கிறவனுடைய புயத்தை முறித்து விடும். அவனுடைய ஆகாமியத்து காணாமல் போக மட்டும் அதை தேடி தீவிரியும். கர்த்தர் சதா கால ராஜாவாக இருக்கிறார். புரஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அடிந்து போவார்கள். கர்த்தாவே சிறுமையானவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்களை இருதயம் ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்த செய்ய தொடராத படிக்கு தேவரே திக்கட்ட பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உங்களுடைய செவிகள் சாய்த்த கேட்டவர்களும் கவனிக்கலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்ல கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கேளுங்க. தேவன் இப்படியெல்லாம் ஒன்று ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தரை எல்லாரும் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் விசேஷமாக ஏழைகளை அதிகமாக நேசிக்கிறார். ஏழைகளுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார் அவர். வேதம் சொல்கிறது 11:5 மத்தேயுவில் குருடர்கள் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், மருத்துவர் எழுதியிருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. யார் தரித்திரர்? ஏழைகள், எளிமையானவர்கள், சிறுமையானவர்கள், அப்ரஸ்ட் அண்ட் டிப்ரெஸ்ட் பீப்புள்.
டிஜெக்டட் பீப்புள். ஏன் வந்தார் இயேசுநாதர்? எல்லா வசதி உள்ளவனுக்கும் வந்து காப்பாற்ற வரல, அவர் கூப்பிடுறவங்களை பார்த்து உதவி செய்ய வந்தார். இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். ஸோ ஒண்டர்ஃபுல் வேர்ட் ஆஃப் காட். 10:12 கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதீயும். கர்த்தாவே எழுந்தருளும், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே ஏழைகளை மறவாதேயும். எல்லாரும் சொல்லுவோமா? நம்மெல்லாம் ஐஸ்வர்யம்ல, நம்ம எல்லாரும் பணக்காரா? ஏழைகள் இங்கே பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேர் ஏழைகள். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், அவர் அளவில்லாத மகிமைக்கு பார்த்துறார். அந்த கடவுளை பார்த்து எழுந்தவர்கள் கர்த்தாவே ஏழை என்ன பண்ணோம் மறவாதேரும், ஏழை மறவாது. அதனால பாட் பண்ணேன். பாதர் பெர்குமன் அருமையாக பாடுகிறார், ஏழைகளின் மிரனே எளியவனின் திடனே, குளிர்காற்றில் குடிர் நிழல், கர்த்தாவே கர்த்தாவன் ஓன் கூப்பிடறந்தாலே. லிசன் வெரி கேர்ஃபுல்லி வாட் இஸ் டெல்லிங் பைபிள். கூப்பிடுறவனுக்கு கர்த்தர் காது கொடுக்குறார், செய் கொடுக்குறார். இப்பொழுது 14 வசனம், உபத்திரவத்தையும் ஏழையானவன் தன்னை ரொம்ப ஒப்புவிக்கிறான், திக்கற்றவர்களுக்கு தந்தை நீரே தந்தை. திக்கற்றவர்களுக்கு நீரே தந்தை. காலையில் பாஸ்டர்மா என்ன பேசினாங்க, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துரு, கர்த்தர் பார்த்துக்கிறார். படி வாங்குவது உனக்குரியதல்ல, அது எனக்குரியது, நானே அதை செய்வேன். நீ ஒன்றும் செய்ய முடியாது. நான் உன் சத்துரு தலைமையில் அக்னியை வாரி கொட்டுவேன், அக்னி தழல் கொட்டுவேன் என்றார். நீ அடிச்சுனா மேலே அடிப்ப, கர்த்தர் அடிச்சனா அடியில் பாட்டத்தில் போடுவார். ரூட் ஆஃப் லைஃப் வேறு அடியில் போட்டு திருப்பி அது துளுக்காது. யோபு சொல்கிறான் 14:14 ஒரு வேர் தண்ணீர் வாசனைப்பட்ட உடனே அது துளிர்க்கோமன்றான். ஒரு மரம் வெட்டி போட்டால் தண்ணி பட்டால் துளுக்கும், ஆனால் கர்த்தரை வெட்டி போட்டால் துளுக்க மாட்டான். அவன் சந்தேதி கம்ப்ளீட் அவுட். ஆண்டவர் எப்படி வைக்கிறா புத்த கை, இவன் சொல்கிறான் கர்த்தாவே 14 திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே, சகாய நீரே. நான் என்ன சொல்ல வரேன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 47:9 கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறேன். கூப்பிடுகிற எல்லாரும் சொல்லுங்க, கூப்பிடுகிற எங்கே இருக்குது காக்கை குரோ, அதுட்டு குஞ்சி காக்கை குஞ்சுக்கு, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் மிருக ஜீவன்களுக்கு ஆகாரம் கொடுக்குற. மிருகனா பெரிய சிங்கம், பெரிய சிங்கம் ரைனாசரஸ், சே ஒருபடி ரைனாசரஸ், ரைனாசரஸ் கோண்டாமல் இருக்கும், அது மூக்கு இப்படி இருக்குது கொம்பு. அந்த மிருகத்துக்கு கர்த்தர் காட்டில் சாப்பாடு கொடுக்குறாரு. மேலேங்கிற கருப்பு காக்க குஞ்சி கா கா கானுக்குள்ள அப்பா அப்பான்னு கூப்பிடுது, அம்மா அம்மான்னு கூப்பிடுது. யார் என்ன உண்டாக்குன அம்மா, உடனே ஓடி வர அம்மா. அவங்க அம்மா விட்டுட்டுப்பா, இந்த அம்மா விடுறதே இல்லை. நம்ம ஓடி வந்து அந்த கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரத்தை கொடுக்குறார். என்ன மாதிரி பைபிள் இது, என்ன மாதிரி கடவுள், ஒரு என்ன மாதிரி எழுதி நம்ம கையில் கொடுத்து வச்சுக்கிறார். பயப்படாத, பி போல்ட் பி ஸ்ட்ராங். என்ன அப்படி ஆகிப்போச்சே, அப்படி ஆகிப்போச்சே, கலங்காது. 145 சங்கீதம் 15 வருடம், எல்லா ஜீவன்களும் எல்லா ஜீவன் எல்லா கவனி எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. எல்லா கவனி, அது சின்னதாக இருக்கட்டும், அது பெருசாக காட் கிரியேஷன்,
கர்த்தர் உண்டு பண்ணுகிற சகல சிருஷ்டியும் சகல ஜீவ ராசிகளையும் 8,000 கோடி ஜீவராசிகள் கணக்கு போட முடியாது. நோ, வி கெனாட் கேல்குலேட் வித் த கம்ப்யூட்டர். அமெரிக்காவில் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனி இருக்குது, விதானோசாத மாதிரி பெருசாக்கிடான். அது உலகம் தோன்றி 8 வருஷம் ஆச்சுன்னு கணக்கு போட்டு பார்க்குறான், ஒரு நாள் அவுட் ஆகிடுக்குது. அது அப்படினால கணக்கு போட்டு பார்க்க முடியாது. இத்தனை ஜீவன்களுக்கு ஆகாரம் கொடுக்குறவரை நீ நம்பியிருக்கிற, நான் நம்பிக்கிறேன். அவர் விட்டுடுவாரா? உன் மகனே மறந்துடுவாரா? மகளே உன் மறந்துடுவாரா? ஒரு நாளும் மறக்க மாட்டார். திருப்பி வாசிப்போம். எல்லா ஜீவனுடைய கண்களும் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறார. ஏற்ற வேலையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நல்ல கவனி, லிசன் கேர்ஃபுல்லி. ஏற்ற வேலையில் எல்லா சொல்லுங்க, ஏற்ற வேலையில் அவைகளுக்கு நீர் ஆகாரம் கொடுக்கிறீர். என்ன சொல்றாரு? அவர் ஏற்ற வேலையில் ஆகாரம் கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. அம்மா பசின்னு சொல்றதுக்கு முன்ன, அப்பா பசின்னு சொல்றதுக்கு முன்ன ஓடி வந்து கொடுக்குறாரு. அப்பா உங்கள் பையனை நீ எப்படி பார்க்குற, உங்கள் பொண்ணை எப்படி நீ கவனிக்கிற? கொண்டா கொஞ்சம் ஓடா, ஏ நான் அழுதுட்டா உடனே ஓடி போய் தூக்கி அது முத்தம் கொடுக்குறது, வாரி அணைக்கிறது, அதுக்கு பாலை விட்டுறது, அதுக்கு சோ என்னென்ன ஒவ்வா விட்டுறது, ஹார்லிக்ஸ் விட்டுறது, போன்விட்டா விட்டுறது, சூப்பு கொடுக்கறது, பிஸ்கட் கொடுக்குறதோ, அது ஐஸ்கிரீம் கொடுக்குறது, சாக்லேட். ஐஎம் எ சாக்லேட் பாய், ஐம் எ காம்ப்ளைண்ட் பாய். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் தான் காம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அவர் தான் சாக்லேட் கொடுக்குறது. அவரை ட்ரஸ்ட், போத ட்ரஸ்ட் பண்ணு. டிமாண்ட் ஃப்ரம் காட் ஆல் பெசிகம். திஸ் ஆர் எ டெம்பரவரி, தாட்ஸ் அ பர்மனண்ட். நீ வயசாகி கழுவுன சாகிற கார் வரைக்கும் கொடுக்குறவர் அவர். இதை அப்பா அம்மா தான் கொடுக்க முடியும். அப்பா அம்மா இல்லைன்னா என்ன பண்ண முடியும் பிள்ளைங்க? அதனால இந்த வசனமெல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டமான வசனம். 16வது வசனம், நீர் உம் கையை திறக்க அவைகள் வாஞ்சைகளை திருப்தியாக்குகிறீர். எல்லாரும் சொல்லுவாங்க, நீர் சகல பிராணிகளின் வாஞ்சைகளை திருப்தியாக்குகிறார். வாஞ்சை எல்லாரும் சொல்லுங்க, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வாஞ்சை? ஐ வாண்ட் மோர் டைம் டு எக்ஸ்பிளைன் த வாஞ்சை. டிசையர், ஹார்ட்ஃபுல் ஆஃப் டிசையர். எவ்ரிபடி ஹார்ட்ஃபுல் ஆஃப் டிசையர். இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் என்ன பியூட்டிஃபுல் காட்ரா, டேய் சூப்பர் காட். அவர் கட்டி பிடிச்சி ஆண்டு முத்தம் கொடுக்கணுமாக்குது. ஆமாம் இல்லையா? ஒரு முத்தல்ல, 1,000 முத்தல்ல, 1,000,000 முத்தல்ல, கோடி கோடி முத்தம் கொடுத்து ஒரு பாதத்தை நான் பணிந்து கொள்ள வேண்டும். இன்னும் மிருகத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றார்னா இந்த சர்வ வல்லமுள்ள கடவுள் மனிதனாக்கி உண்ட வாழ்க்கையை நிறைவேற்ற மாட்டாரா? மகளே, மகனே, ஐயோ ஐயோ, நீ வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறது மிக அதிகமாக கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அவரை நீங்கள் உண்மையாக பின்பற்றுங்க. லவ் மோர் ஜீசஸ் கிரைஸ்ட். லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. காலையில் இருந்தபோதே லவ் லவ் லவ்னு என்ன லவ்? ஜீசஸ் லவ். அவர் பாதம் எங்கே இருக்குது பார், பாதத்து முத்தம் கொடு. ஜீசஸ் ஐ வெரி மச் லவ் யூ. தேர் இஸ் நோ எனி லிமிட், அன்லிமிட்டட். 1,000 மடங்கு, 1,000,000 மடங்கு, கோடி கோடே என்ன. ராத்திரெல்லாம் நேரில் லவ் பண்ணுறான், பகலெல்லாம் லவ் பண்ணுறேன். ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறான், அவன் தூங்கமாக வருது அவனுக்கு. ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறாரு, தூங்கமே படுறா அவளே லேச்சா, ஐயோ ஐயோடா. இதெல்லாம் டெம்பரரி, பெர்மனன்ட் பிளெஸிங் கம்மிங் ஃப்ரம் காட். அவர் எப்போமா நான் நேசித்து கொண்டு, அவர் எப்போம்மா உன் நேசிக்கிறேன், உன் நேசிக்கிறேன் ஆண்டு வரேன்னு சொல்ல வேண்டும். அவர் சொல்கிறாரு, உன் வாஞ்சைகளால் நிறைவேற்றன்ட்டு. தாவீது ராஜா சொல்கிறாரு, 10 வருஷம் வருது இப்போது. இந்த ஏழை கூப்பிட்டான், ஏழை தான் கூப்பிட்டான், பணக்காரன் சொல்லாமல் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு. 6:34-6 கர்த்தர் கேட்டு அவன் என்ன கேட்டானோ அது எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்தாரான். அவர் தாவீது ராஜா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த ஏழை மனுஷன் கூப்பிட்டேன்,
கர்த்தரின் உடனே தயவு பாராட்டினார், கிருபை பாராட்டினார், இரக்கம் பாராட்டினார், என் இடுக்கல்களிலிருந்து என்னை விடுவித்தார். அந்த தாவீதுக்கு இறங்கின தேவன், அருமையான மகளே மகனே, நீ கவனிக்கிற எத்தனையோ தேவைகள் இந்த கொரோனா காலத்தில், எத்தனையோ குறைகள் இருக்குது வாழ்க்கையில். தாவீது சொல்கிறான், செங்கக்குட்டிகள் பட்டினி கடந்து தாட்சியாக இருந்தாலும் கர்த்தர் தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, உடனே வந்துடாது ஆசீர்வாதமெல்லாம். ஒரு நாள் பண்ணிட்ட பக்தி, ஒரு வாரம் பக்தி, ஒரு நாள் ஒரு வாரம் பக்தி பண்ணால் வந்துடாது, ஒரு மாதம் பக்தி பண்ணால் வந்துடாது, சதா பக்தியில் இருக்கணும். நீ யூ கேனாட் சீட் காட், யூ கேனாட் டிசீவ் காட் ஈஸிலி. கடவுளை நம்ம ஏமாற்ற முடியாது. அவர் நம்ம பார்க்குறவராக இருக்கார், நம்ம உட்காருது, நம்ம நிற்கிறது, நம்ம பண்ணுற ட்ராமாலாம் பார்க்குறாரு, டான்ஸெல்லாம் பார்க்குறாரு. 100% அவர்கள் நம் இஷ்டமாக இருப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகத்தில் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால், 15:91, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கல வைப்பேன். தேவோட பிள்ளைகளே, ஒரு சின்ன கொசு, ஒரு சின்ன எறும்பு, நல்லா கவனி, குண்டு ஊசி தலை எப்படிக்குது, குண்டு பின்னு, அந்த மாதிரி ஒரு எறும்பு தலை, ஹேண்ட் ஹெட் பிரெயின் ஓல் இருக்கும் பாரு, அந்த பிரெயின் மைய காலத்தில் போய் சேர்த்து வைக்குது, மழை காலத்தில் அதுவும் சாப்பிட்றதுக்கு. நீ எப்படிக்கிற, நான் எப்படிக்கிற பாரு, கர்த்தரை தேட காலத்தில் தேடுறதில்ல. வியாதி வரும்போது, கஷ்டம் வரும்போது, நஷ்டம் வரும்போது, துக்கம் வரும்போது தான் கடவுளே ட்ராமா பண்ண கொடுக்க மாட்டார். சதா கடவுளை தேடுங்க, கர்த்தரத்தில் அன்பாக இருங்க. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பலையடிக்கிறார், மிருகங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, பறவைகளுக்கு காக்கை குஞ்சுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. உன் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாரா? உன் பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க மாட்டாரா? உனக்கு கொடுக்க மாட்டாரா? உன் குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டாரா? யூ வில் டேக் கண்ட்ரோல், யூ வில் டே யூ ப்ரொடெக்ட், யூ யூ ப்ரொவைட், யூ யூ வில் பிளஸ் யூ, யூ வில் ப்ரொமோட் யுவர் லைஃப். எல்லா ஆசீர்வாதம் அவர்த்திலிருந்து வருகிறது. வர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதம் அவர் எப்படி அனுப்புவார்? வேகன் வேகனாக வரும், கப்பல் கப்பலாக அனுப்புவார். இதெல்லாம் என் வாழ்க்கையில் கொடுத்தாரு, நான் ஒரு நாளைக்கு சொல்கிறேன். அது தேவன் தாமே இதை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு சரணம் பாட்டு நிறுத்துறேன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பிழை போட்டும் தேவன் அல்லவா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பிழை போட்டும் தேவன் அல்லவா? அவைகளை பார்க்கணும் மேன்மையான யோசிப்பது நிச்சயம் அல்லவா? அவைகளை பார்க்கிலும் மேன்மையான நன்மைகள் போஷிப்பது நிச்சயம் அல்லவா? கைவிடாத நேசரேசு எனக்கு இருக்கையிலே பயம் இல்லை, கைவிடாத நேசரேசு எனக்கு இருக்கையிலே பயம் இல்லை. ஜபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி பலி, துதி பலி, தோத்திர பலி. நல்லவர் 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 என்று எவ்வளோ சொன்னாலும் அது மிகுதியாகாது. எவ்வளோ நல்லவர் என்று சொல்லுமோ அவ்வளோ நன்மைகள் என் வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறேன். நாங்கள் கேட்டாலும் கொடுக்கிறேர், கேட்காவிட்டாலும் கொடுக்கிறவர். அன்புள்ள தகப்பன், அருமை நிறைந்த தேவன், பாதம் பண்ணுகிறானப்பா, முத்தம் பண்ணுகிறப்பா. உம்முடைய தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பையும், ஒவ்வொரு அவயத்தையும் முத்தமிட்டு தொழுது கொள்கிறேன். என் கண்களால் அணைத்து கொள்கிறேன். ராஜா, வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், போற்றுகிறேன், புகழ்கிறேன். அருமையான இந்த மாலை வேலை பார்க்குறவங்க எல்லாரும் ஆசீர்வதி தேவா. அவருடைய தேவைகள் ஒன்று அல்ல, அவருடைய தேவைகள் ஒன்று அல்ல, பத்தல்ல, அவருடைய தேவைகள் 100 அல்ல, 1000 தேவை. ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு எத்தனையோ ஆசீர்வாதம் தேவை, எத்தனையோ நன்மைகள் தேவை. ஒரு மடங்கு இல்லை, 2 மடங்கு இல்லை, 100 மடங்கு நீ இவ்வளோ ஆசீர்வதியும். ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யும். இந்த ராத்திரி வேலையில் அவர் நல்ல ஒரு தூக்கத்தில் அப்படி இனிமையான சொப்பனை காணட்டும். தேவனே அவருடைய ரத்தத்தால் கழுவும், சுத்திகரிக்கும், பரிசுத்தப்படுத்தும், அவருடைய வாஞ்சைகளால் நிறைவேற்றும். இயேசுவே, இப்படி காலில் விழுந்து வெஞ்சி கெஞ்சி, இப்படி பாதத்தில் விழுந்து கெஞ்சி மண்டுகள் நல்ல பிதாவே,
ஆமென்.